பார்க்க அந்த அழகாய் விடுங்க. இந்த தண்ணீர் ஓடும் சட்டம் என்ன என்றால், நம்ம பாவசத்துக்கு மேலே நம்ம கல்யாண தீர்த்தத்திலிருந்து வரும் புனித தீர்த்தம்தான் இந்த தீர்த்தம். இன்று நாம் என்ன தகவல் பார்க்க போகிறோம் என்றால், நம்ம கல்யாண தீர்த்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு அனைவரும் லைக் போடுங்கள், வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம லிங்க் மூலமாக நீங்கள் வீடியோக்கு லைக் போட்டால் கண்டிப்பாக லைக் போட முடியாது, வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப்பும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் என்னோடய யூடியூப் சேனல் நேம் அடிச்சிங்கன்னா வந்துடும். யூடியூப் சேனல் நேம் வந்து இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் நண்பர்களே, தனி ஒருவன் குரு. நீங்கள் யூடியூப்பில் போய் என்னுடைய நேம் அடித்தால் தான் என்னுடைய சேனல் வரும். அது மூலமாக நீங்கள் லைக்கும் போட்டுக்கலாம், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க் மூலமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வராது. நீங்கள் யூடியூப்பில் போய் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து விழுந்துடும். அது பக்கம் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஊர் ஆலயத்தை மட்டும் இல்லை, அனைத்து மாவட்டத்தின் ஆலயத்தையுமே நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க நண்பர்களே, நம்ம கல்யாண தீர்த்தத்தை பற்றி பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி ஓடி வரும் அகஸ்தியர் அருவி நெல்லை மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆண்டு முழுவதும் இந்த அருவியில் தண்ணீர் கொட்டும் என்பதால் எல்லா நேரத்திலும் சுற்றுலா பயணிகள் இந்த அருவிக்கும் வருவதுண்டு. அத்துடன் முக்கிய ஆன்மீக கேந்திரமாகவும் இப்பகுதி நிகழ்கிறது. அகஸ்தியர் அருவிக்கு மேலே கல்யாண தீர்த்தம் அருவி உள்ளது. இந்த இடத்தின் அருகில் அகத்திய முனிவர் அமர்ந்து தவம் செய்துள்ளார். அதனால் அவருக்கு சிவபெருமானும் பார்வதியும் மனக்கோலத்தில் காட்சியளித்ததாக ஐதீகம் உள்ளது. இந்த இடத்துக்கு வந்து சென்றாலே திருமணத்தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை மட்டுமல்ல, இதுதான் உண்மையும் கூட. அதனால் இங்கு சித்ராபரமி நாளன்று இங்கு ஏராளமான பக்தர்கள் இன்றும் வருவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் கொடியநோய் கொரோனா வருவதற்கு முன்பும் இங்கு இரவு நேரத்தில் பௌர்ணமிதோறும் மாதம் மாதம் பக்தர்களுக்கும் அனுமதி உண்டு. அனைத்து பக்தர்களுமே மாலையிலிருந்து 6 மணியிலிருந்து இங்கே மலையேற ஆரம்பிச்சுருவாங்க. இங்கே வந்து அகத்தியர் முன்னாடி எல்லோரும் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் பூஜை நடக்கும். அந்த பூஜையை பார்த்துட்டு தான் மலையை விட்டு கீழே இறங்குவாங்க. அது போக இன்னொரு முக்கியமான அதிசயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இரவு நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு என்றைக்காவது ஒரு நாளில் இங்கே வந்து சந்தன மலை பெய்யுமாம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இங்கே. இங்கு இந்த அதிசயம் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய அதிசயம் நடந்திருக்கு, அது போக இன்னமும் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும் இந்த ஒரு புனிதமான இடத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கர வெள்ளம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம அகத்தியரோட சிலையும் அகத்தியரோட மனைவி சிலையும் ஓப்பனாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் வந்து மிகவும் சேதம் அடைஞ்சிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா புதிதாக அதே போல் அகத்தியர் சிலையும் அகத்தியரோட மனைவி சிலையும் புதிதாக அமைக்கப்பட்டு ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு அதில் அகத்தியர் சிலை வைக்க போகிறாங்க, அவங்க மனைவி சிலையும் வைக்க போகிறாங்க. அதற்கான வேலை எல்லாமே முடிஞ்சுது. இந்த வருகிற June 18 அங்கே வந்து அகத்தியர் சிலையும் அகத்தியரோட மனைவி சிலையும் பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறாங்க. கும்பாபிஷேகம் நடக்குது, அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக வாங்க. இது ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம் நண்பர்களே. இங்கே நீங்கள் பௌர்ணமி பூஜையில் வந்து இங்கே நீங்கள் கலந்து கொண்டு இங்கே வந்து நீங்கள் என்ன நினச்சி வேண்டிட்டு போகிறீங்களோ கண்டிப்பாக அகத்தியரும் அகத்தியரோட மனைவியும் உங்களுக்கு அருள் புரிவாங்க. கண்டிப்பாக அந்த நீங்கள் வேண்டின வரமாக அவங்க 2 பேரும் கண்டிப்பாக தருவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு நண்பர்களே. அது போக பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜைக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விரதம் இருந்துருவாங்க. அதுதான் உங்களுக்கு உண்மையான ஒரு பலன் கிடைக்கும். எத்தனையோ மலைகளெல்லாம் ஏறி இறங்கி நம்ம அகத்தியர் தவம் செய்து அருள் பாலித்து உள்ளார். நாம் இந்த ஒரு மலையில் ஏறி நம்ம அகத்தியரை தவம் செய்து அவருடைய அருளை நாம் பெற்று செல்வோம் நண்பர்களே. அகஸ்தியர் அருவியில் இருந்து இந்த கல்யாண தீர்த்தத்துக்கு வருவதற்கு படிக்கட்டுகள் நிறைய இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போது அகத்தியரின் நாமத்தை சொல்லிக்கொண்டே ஏறுவோம். அதுதான் நமக்கு ஒரு சிறந்த நன்மை நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாயம் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அகத்தியரே போற்றி. இதுதான் நண்பர்களே அகத்தியருக்கும் அகத்தியர் அனைவருக்கும் புதிதாய் கட்டியுள்ள ஆலயம்.